பொங்கல் வைக்கிறதுக்கு பானை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள அரிசி ரெடி பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், பச்சரிசி. இந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் சிறுபருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை கழுவி ரெடி பண்ணிக்கலாம். அரிசி கழுவி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பானையில் ஊற்றுறதுக்காக மறுபடியும் ஒருக்கா கழுவி இந்த தண்ணியை பானையில் ஊற்றிடலாம். அப்போ தான் பொங்கி வரும். பானையில் ஊற்றிடலாம். பொங்கல் பொங்க போகுது. பொங்கல் பொங்கிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம், அரிசியும் பருப்பும். இப்போ பொங்கல் நல்லா வெந்துருச்சு, அதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிடலாம். பால் ஒரு டம்ளர் ஊற்றுறேன். வடச்சட்டியில் நெய் ஊற்றிருக்கேன், ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது வந்து காஞ்சதுக்கப்புறமா இது முந்திரி, திராட்சை, இந்த தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயெல்லாம் பொரிச்சுக்கலாம். இப்போது பொங்கலில் வந்து ஏலக்காய் 3 தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஏலக்காய் தட்டி வச்சதை போட்டுடுறேன். முந்திரி போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு மண்டவெல்ல வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது இப்படி தான் இருக்கும், கொலக்கொலன்னு கொஞ்சம் இறக்கி வச்சோடனே கொஞ்சம் கெட்டியாயிடும். மீதியும் போட்டுடலாம். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு, அது கூட தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் லைட்டாக வறுபட்டால் போதும், ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இப்போ திராட்சை போட்டுடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். நெய் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல், ஆனால் எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் நெய் மட்டும். இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டோம், பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். ஐபோகக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்க பால் வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தி